ஹலோ மக்கள் வெல்கம் டு எஸ்பி சனி ஃபைல் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன லவ் லைஃப் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க இந்த படத்தில் ஃபிமினோ லீடாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் கோஜி ஃபோகாடா இப்போ இந்த படத்தோட ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோயின் அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் குழந்தை இப்படின்னு ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக ஜப்பானில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கலாக கொரியாவிலிருந்து ஜாப்பனீஸ்க்கு மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க ஹீரோயினுக்கு இது செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலி அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து குறிப்பா அப்பாவுக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல விருப்பமே இருக்காது இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டிருக்கான் அப்படிங்கறதுக்காக அவர் ஓகே சொல்லியிருப்பாரு ஒரு டைம்ல எதிர்பாராத விதமா அந்த குட்டி பையன் வந்து பாத் டப்ல விளையாடிட்டு இருக்கும்போது போது தவறி விழுந்து இறந்துடுறான் இந்த பையனோட பியூனரல் அப்போ அந்த பையனோட ஒரிஜினல் அப்பா அதாவது ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து வராரு அவர் ஒரு டெஃப் அண்ட் டம் பர்சன் அந்த ஒரு நேர ஹீரோயினை பலார்னு அரைஞ்சு ரெண்டு பேருமே அழுதுறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவர் நிறைய கஷ்டங்கள்ல இருக்காரு அப்படின்னு அதனாலேயே ஹீரோயின் அவருக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்தோட மிச்ச கதை இது ஒரு டிராமா ஜானர் இப்போ இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் மொதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேக்கிங்னா நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பாங்க என்னதான் செகண்ட் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவார் அதே மாதிரி அந்த டெஃபண்டம் பர்சன் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கும்போது எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற எதுக்கு என்ன இந்த இடத்துல நான் தங்க வைக்கிறேன் அப்படின்னு அவரு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவாரு இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து ஆக்டர்ஸேஷன் வந்து அவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பெர்ஃபார்மென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் டெபன்டமா நடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே பிரிச்சிருக்காங்க ஆக்டிங்ல எக்ஸ்ட்ராட்னரி பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸை வந்து ஆக்டிங் மூலமா நமக்கும் வர வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ரியலாக இருந்தது ரைமேக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா முடிச்சிருப்பாங்க ஏன் நார்மல் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க படம் பாருங்க உங்களுக்கே புரியும் ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஹீரோயின் வருவாங்க அது ரொம்ப கேஷுவலா என் பண்ணிருப்பாங்க டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிரஃபி ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ் இப்போ நெகட்டிவ் சைட் பாக்கலாம் எனக்கு பெருசா நெகட்டிவ்னு எதுவும் தோணல டிராமா ஜானர் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஸ்லோவா போகும் விறுவிறுப்பா நீங்க ஆக்சன் சீக்வன்ஸ் இல்ல அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப நார்மலா இருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒர்த் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன் படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸும் வின் பண்ணிருக்கு அண்ட் நாமினேட்டும் ஆயிருக்குது பெருசா அடல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது நீங்க ஃபேமிலியோடய பார்க்கலாம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கட்டாயம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீட்டுல சந்திக்கிறேன்